ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு ஒரு மூணு ப்ராடக்ட்டோட ரிவ்யூ வந்து பார்க்க போறோம். சில ப்ராடக்ட்ஸ் வந்து நான் வந்து ஒரு ஆறு மாசமாவே வந்து ரிவ்யூ தரேன்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். நான் இந்த மந்த் தரேன் இல்ல அடுத்த மாசம் தரேன்னு சொல்லியிருக்கேன். ரொம்ப வந்து நாங்க போஸ்ட்போன் பண்ணிட்டே இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி மூணு ப்ராடக்ட்டோட ரிவ்யூ தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம என்னென்ன ப்ராடக்ட் எல்லாம் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரீக்வல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த பிட் ஸ்டாப் ஜெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெல், இது வந்து இந்த ஆக்னேஸ் காசு பண்ணுறது. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா மெடமால இருந்து அட்வான்ஸ் பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ரீம். அப்புறம் தேர்ட் ட்ரெட்டினாயின் இருக்க மாதிரியான ஒரு ட்ரெட்டினாயின் க்ரீம். இந்த மூணு க்ரீமே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த தலும்பு எல்லாம் கொஞ்சம் மறையறதுக்காக தான் வந்து வாங்கினது. எனக்கு எந்த மாதிரி தலும்பு இருக்கு, அது எந்தெந்த ஸ்காஸ் ஒர்க் அவுட் ஆச்சு, அந்த மாதிரி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் யூஸ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா இது மெடமா தான் வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணது. இது எப்போனா நான் வந்து ஸ்கூல் படிக்கிறப்பவே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல சிக்கன் பாக்ஸ் வந்துச்சு, அம்மா போட்டுருந்துச்சு, அதுல வந்து போயிட்டு வந்து தழும்பு தழும்பா இருக்க மாதிரி இருக்கும், ஒரு நாலஞ்சு தழும்பு வந்து ஃபேஸ்ல இருக்க மாதிரி இருக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேட் அவுட் ஆகி ரொம்ப லைட்டா இருக்க மாதிரி இருந்துச்சு. பட் ஸ்டில் வந்து அதுவும் வந்து கிளியர் ஆச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இந்த கிரீம் வந்து வாங்கினேன் மேடமா. அப்போ வந்து இந்த மாதிரி இருக்காது, வேற மாதிரி இருக்கும் மேடமா, அந்த மேடமும் அட்வான்ஸ் பிளஸ்ன்னு இருக்காது. அதை வந்து வாங்கி யூஸ் பண்ணேன். ஒரு டூ மந்த்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் டார்க் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த ஸ்கார்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் லைட் ப்ரௌனா இருக்க மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி டார்க் ப்ரௌனா ப்ராமினெண்டா தெரியற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் பயந்துட்டு அப்படியே வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். அதுக்கப்புறமே ஸ்காஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியா இந்த ஒரு க்ரீமும் வாங்கினதில்லை. இப்போ ஸ்கின் கேஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் அயாசினமாயிட் அண்ட் விட்டமின் சி யூஸ் பண்றேன். ஸோ அதனால ஓரளவு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த ஆக்னே வந்துட்டு போனதுக்கு அப்புறமே போஸ்ட் பிக்மெண்டேஷன் ஸ்காஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஸ்கின் சர்ஃபேஸ்க்கு மேலேயே தழும்பெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான தழும்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு வந்து எனக்கு புதுசா இருக்க மாதிரியான நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு எனக்கு. இப்ப திடீர்னு ஒரு ஆக்னே வருது, அப்ப வந்து அது போனதுக்கு அப்புறமேட்டு அந்த சில கருப்பா பிக்மெண்டேஷனா இருக்கிறப்ப அப்ளை பண்ற இந்த சர்ஃபேஸ் மேலே இருக்கும்னு சொல்லலையா, அந்த மாதிரியான ஸ்காஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே டிஃபரன்ஸ் இருந்துச்சு. ஒரு டூ டு த்ரீ வீக்ஸ்ல வந்து நல்லா ஃபீல் அவுட் ஆகுற மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த மாதிரி ஸ்காஸ் தான் டெஃபினட்டா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. பட் வந்து ஹைப்பர்ட்ராபிக் ஸ்காஸ் இல்லையா, கொஞ்சம் மேடாட்டா இருக்க மாதிரி ஸ்காஸ் இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோவா எனக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்ச மாதிரி தெரியல. சம்டேஸ் வந்து நான் ரொம்ப கம்மியாகிருக்கான்னு ரொம்ப பார்த்துட்டு இருப்பேன். சம்டேஸ் கொஞ்சம் அப்பியரன்ஸ் கொஞ்சம் வந்து ஃபீல் அவுட் ஆன மாதிரி தெரியும், பட் ஆனால் வந்து அதே அளவு தான், அதே மாதிரி மீடா இருக்க மாதிரி தான் வந்து இருந்துட்டு இருக்கோம். அண்ட் சொல்லவே வேணா அட்ராஃபிக் ஸ்காஸ் இருக்கு இல்லையா, குழி விழுந்த மாதிரி இருக்கு இல்லையா, அதுல சுத்தமா வந்து டிஃபரன்ஸ் இல்லை. ஸோ நான் வந்து இது பர்சனலா என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல யாருக்கு சஜஸ்ட் பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சர்ஃபேஸ் மேலேயே ஏதாச்சும் தழும்பு இருக்கு அப்படின்னா வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க, ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மெடோமா. இது நான் ட்ரை பண்ணிட்டு சொன்னேன் இல்லையா, எனக்கு வந்து எனக்கு மெயின் ப்ராப்ளமே வந்து பாத்தீங்கன்னா அந்த குழி விழுந்த மாதிரி இருக்க ஸ்கார் சொன்னேன் இல்லையா, சிக்கன் பாக்ஸ் ஸ்காஸும் அப்புறம் ஒரே ஒரு இந்த இடத்துல ஒரு மேடா இருக்க மாதிரி ஒரு ஸ்கார் இருக்கும், இது ரெண்டு தான் எனக்கு வந்து மெயின் கன்சர்னா இருந்துச்சு. அதான் சரி வேற எதுல வச்சு இன்னும் கொஞ்சம் வேற ஏதாச்சும் யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் மெடோமா வந்து வாங்கினேன். இது வாங்கி ஐ திங்க் ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் தான் இருக்கும் நினைக்கிறேன். ஸோ டூ த்ரீ மந்த்ஸ் வந்து கண்டினியூ பண்ணிட்டிருந்தேன். பட் எனக்கு கண்டினியூ பண்ணுறப்போ நான் பழசு சொன்னேன் இல்லையா, எனக்கு வந்து ஸ்கார்ஸ் வந்து ரொம்ப டீப்பன் ஆகுற மாதிரி கொஞ்சம் டார்க்காக தெரியற மாதிரி ஆகுதுன்னு சொல்லிட்டு எகெயின் இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. இந்த சிக்கன் பாக்ஸ் ஸ்கார்ஸ்லாம் இன்னும் ப்ராமினெண்ட்டாக தெரியற மாதிரி ஆகிற மாதிரி ஆச்சு. ஸோ அதனால எகெயின் வந்து யோ யூஸ் பண்ணுமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. மெடோமா பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இமீடியட்டாக வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து தெரியாது. என் ஸ்கார்ஸே ரொம்ப ஓல்டான ஸ்கார்ஸ், பட் ஆனால் இப்போ தான் ஒரு ரெண்டு மாதம் போட்டிருக்கேன், அதில் வந்து எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுமா அப்படின்னா தெரியாது. கண்டிப்பாக வந்து ஃபோர் மந்த்ஸ் ஃபைவ் மந்த்ஸ் அந்த மாதிரி தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கப்ப தான் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். பட் இந்த டூ த்ரீ மந்த்ஸ் அந்த கேப்பில் நான் யூஸ் பண்ண இல்லையா, அதில் நான் என்ன சொல்கிறேன்னா கொஞ்சம் வந்து ஸ்டார்டிங் பீரியடில் இருக்கிற ஸ்கார்ஸ் வந்து கொஞ்சம் இன்னும் டீப்பனாக காமிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம்.
மத்தபடி இதுவும் நல்லா தான் இருக்கு. இதுவும் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே ஃபார்முல தான். இது ரெண்டுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்கிரிடியன்ட் போட்டுருக்காங்க, பான்தனால் அப்படி சொல்லிட்டு ஒரு இன்கிரிடியன்ட், அதே மாதிரி வந்து சோடியம் ஹைலரோனேட் அப்படி சொல்லிட்டு. இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஹீலிங் ஏஜென்ட், அந்த மாதிரி தழும்புலா அப்படினு வச்சுக்கோங்களேன், அந்த காயத்தை வந்து சரி பண்ற மாதிரியான ஏஜென்ட். அது ரெண்டுமே இது ரெண்டுலயுமே வந்து அதுதான் போட்டிருக்காங்க. இதுல வந்து கொஞ்சம் ஃபிரேக்ரன்ஸ் அதிகமா இருக்க மாதிரி இருக்கு, இதுல வந்து அந்த ஃபிரேக்ரன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. பட் ஆனா இது வந்து கொஞ்சம் இந்த ட்ரை ஸ்கின்னா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் கொஞ்சம் ட்ரை பேட்ச் வந்து வர மாதிரி இருக்கும். அண்ட் நல்லா வச்சுக்கோங்க, இது ரெண்டுமே வந்து ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ற மாதிரியான க்ரீம் இல்ல, பாயிண்டா வைக்கிற மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துல தழும்பு இருக்கோ அங்க மட்டும் வைக்கிற மாதிரியான க்ரீம் தான். ஓகேவா, இது வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து 485 ரூபீஸ் இருக்கு. ரிக்வலோட பிரைஸ் எவ்வளவு சரியா தெரியல, நான் அது உங்களுக்கு ஸ்கிரீன்ல போடுறேன். இது ரெண்டோட பிரைஸ் தான், ரெண்டுமே நல்லாவே இருக்கு. உங்களுக்கு வந்து சர்ஃபேஸ் மேலே இருக்க ஸ்கின் ஸ்காஸ்க்கு வந்து 100% ரெண்டுமே நீங்க ட்ரை பண்ணலாம். ஓல்டு ஸ்காஸ்க்கு என்னால சொல்ல முடியல, எனக்கு டிஃபரன்ஸ் பெருசா தெரியல. பட் நியூவா புதுசா வந்து ஆக்னி ஸ்காஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுல எல்லாம் கண்டிப்பா வந்து ஃபேட் ஆகுறது தெரியும். சோ இது ரெண்டோட ரிவ்யூ அவ்வளவு தான். ஓகே, ஃபைனல் வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெட்டினாய் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் இல்லையா, இதுல ரெண்டுலயுமே வந்து எனக்கு இருக்க ஆல்ரெடி இருக்க ஓல்ஸ் காஸ்ல வந்து எனக்கு பெருசா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஆப்வியஸ்லி கொஞ்ச நாள் தான் கொஞ்ச மாசம் தான் யூஸ் பண்ணிருக்கேன். அதுல எனக்கு ரொம்ப யூஸா டிஃபரன்ஸ் தெரியும்னா நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. பட் ஸ்டில் சரி, இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பவர்ஃபுல்லா போடாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ரீம், இது வந்து ட்ரெட்டினாய் அப்படின்னு சொல்லிட்டு. இது போறதுக்கு முன்னாடி இது நீங்க போய் கடையில வாங்கக்கூடிய க்ரீம் கிடையாது, நீங்க வந்து டெர்மடாலஜிஸ்ட் போயிட்டு உங்க டாக்டர் வந்து சஜஸ்ட் பண்ணும், அப்பதான் இந்த க்ரீம் வந்து வாங்க முடியும். இது பின்னாலே எழுதிருக்கும், இட் டு பி சோல்ட் பை ரீட்டைல் ஆன் பிரிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் பிராக்டிஸ்னர் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா டெர்மடாலஜிஸ்ட் சொன்னா மட்டும்தான் இது வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ நீங்க நான் சொல்றதை பார்த்தோம் இல்ல ஆன்லைன் லிங்கேஜ் பார்த்தோம், நீங்க பாட்டுக்கு போயிருந்தது வந்து வாங்குறது வந்து சேஃப் கிடையாது. பிகாஸ் இது நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் தெரியாது, கரெக்டா யூஸ் பண்ற மாதிரி தெரியாது. அண்ட் இது நான் சொல்றேன், என்னெல்லாம் பண்ணுச்சுன்னு சொல்றேன். ஸோ இது ப்ராப்பரா யூஸ் பண்ணலன்னா உங்களுக்கு சைட் எஃபெக்ட் கண்டிப்பா நிறைய இருக்கு. ஸோ 100% டாக்டர் கேட்டு டாக்டர் சஜஸ்ட் பண்ணா மட்டும் இது வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா, இந்த க்ரீம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த க்ரீம்ல வந்து ஒரு 2 months ஆச்சுன்னு சொல்லல, அந்த ஸ்கார்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 வாரம் 2 வாரத்துல அந்த ஸ்கார்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ற மாதிரியான க்ரீம். என்ன ஆகும் நம்ம 1 வாரத்துலன்னு சொல்லிடுறேன், ஒரு 2 weeks அப்படின்னு வச்சுக்கோம். அதுல என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் நீங்க போடுவீங்க, போட்டதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அந்த ஸ்கின் வந்து கொஞ்சம் பீல் ஆகுற மாதிரி இருக்கும், அப்படியே உறிஞ்சு தோல் உறிஞ்சு வர மாதிரி இருக்கும், கொஞ்ச நாள் காயான மாதிரி அங்கங்க கருப்பு கருப்பாயிடும். ஞாபகம் இருக்கான் தெரியல, 1 மாசத்துக்கு முன்னாடி வந்து என் ஃபேஸ் ஃபுல்லா காயான மாதிரி வந்து 2-3 வீடியோஸ் தொடர்ந்து போட்டுட்டே இருந்தேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தாங்க, என்னச்சு உங்க ஃபேஸ் கெடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த க்ரீம் போட்டீங்கன்னா கண்டிப்பா எல்லாரும் சொல்ல வருவாங்க, ஒரு 3-4 ஆக்னி இருக்கு அப்படிங்கிறப்பவே, ஸ்காஸ் இருக்கு அப்படிங்கிறப்பவே ப்ராமினா காயான மாதிரி தெரியும். ஓகேங்களா, நீங்க அது வந்து கொஞ்சம் ஃபேஸ் ஃபுல்லா நிறைய பிம்பிள் இருக்கு, ஸ்கார்ஸ் இருக்கு அப்படின்றவங்களுக்கு நிறைய காயான மாதிரி ஃபேஸ் எல்லாம் காயான மாதிரி தெரியும். ஸோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு, எனக்கு அந்த ஒரு வாரம் 2 வாரத்துக்கு வந்து வேற எதுவும் வேலை இல்லை, வெளியில எங்கேயும் போக மாட்டேன் அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா நீங்க ட்ரை பண்ணலாம். ஏன் டாக்டர் சொன்னா மட்டும் ட்ரை பண்ணலாம். இது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி உங்க டாக்டர் தான் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. எனக்கு வந்து நைட் மட்டும் வந்து போட சொன்னாங்க, நைட் மட்டும் குட்டியோட அளவு கடுகளவு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வந்து எந்த இடத்துல வந்து அந்த தழும்பு இருக்கோ அங்க மட்டும் இது வைக்க சொன்னாங்க. வாரத்துக்கு 2 times வந்து பச்சா போதும், வச்சுட்டு 45 minutes அப்புறமேட்டு வாஷ் பண்ணிட சொன்னாங்க. என் ஸ்கின்க்கு இதுதான் சொன்னாங்க, நீங்க இன்னும் கொஞ்சம் யங்ஸ்டரா இருக்கீங்க அப்படின்னா ஐ திங்க் ப்ராபபிளி இது ரெக்கமெண்டே பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க இன்னும் கொஞ்சம் பெரியவங்களா இருக்கீங்கன்னா கொஞ்சம் டோசேஜ் அதிகமா தரலாம், இல்ல ஃப்ரீக்வன்சி வந்து அதிகமா இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ எனக்கு இதை பத்தி கரெக்டா வந்து இது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்றதுக்கோ இல்ல வந்து நான் சஜஸ்ட் பண்றதுக்கோ முடியாது, நீங்க டாக்டர் கேட்டு பண்ற மாதிரி இருந்து. பட் ஆனா இதுல வந்து ரிசல்ட் வந்து நல்லா தெரிஞ்சிச்சு, அந்த 1 week கொஞ்சம் வந்து பாடுபடுற மாதிரி இருக்கும், எல்லாரும் சொல்லிட்டே இருப்பாங்க இந்த காயாச்சு இந்த காயாச்சு கேட்டுட்டே இருக்க மாதிரி இருக்கும். பட் மத்தபடி அந்த 1 week முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அந்த ஸ்காஸ் எல்லாம் விழுந்துரும், அந்த தோல் எல்லாம் இருக்கும் இல்லையா கருப்பாயிடும் சொன்னா இல்லையா காயான மாதிரி, அதெல்லாம் விழுந்துரும், சரியாயிடும் உங்களுக்கு ஸ்கின்லாம். ஸோ இந்த க்ரீம் முடிஞ்சளவு நீங்களா போய் எங்கேயும் வாங்காதீங்க, உங்களுக்கு வந்து ஸ்காஸ் இருக்கு, நீங்க வந்து ஒரு 20-25 விட கம்மியா தான் இருக்கீங்க, ஒரு சும்மா அங்கங்க குட்டி குட்டி ஆக்னே ஸ்காஸ் தான் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இதே வந்து வாங்கிக்கோங்க. இது ரெண்டு எது பிக் பண்ணிக்கலாம், ரெண்டுமே நான் வந்து கண்டிப்பா உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன், ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். அண்ட் பின்னாடி வந்து பேக்ரவுண்ட்ல செட் பண்ணிட்டேன், பிடிச்சிருக்கேன் சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ, இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் வீடியோ பார்க்கலாம். பை பை.